ஹலோ ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ முன்னாடி நீங்கள் ஒரு சவுண்டு கேட்டிங்களா? ஆமாங்க, எங்கே போகிறோம்னாங்கன்னா முருகன் கோயிலுக்கு தாங்க போகிறோம். யூகேயில் முருகன் டெம்பிள் இருக்குது. இந்த டெம்பிளுக்காக நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் ஸ்கூல் ஹாலிடேஸில். இது நாங்கள் இருக்கிற இடத்துலருந்து ஒரு 4 hours ட்ராவல் பண்ணணும். இதுக்கு நாங்கள் முன்னாடியே நிறைய பிளான் போட்டோம், போகணும், முருகர் கோயிலுக்கு போகணும், நம்ம பார்க்கணுன்னு. ஆனால் நிறைய ரூம்ஸ்லாம் செட்டே ஆகல, ரொம்ப ஹையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நைட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் ரூம்லாம் கிடச்சிச்சுங்க. நீங்கள் பார்க்கலாம், போகிற வழியெலாம் இது தாங்க ரொம்ப மோசமாக இருந்தது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஊர் பிரிட்டிஷ் பீப்புள் தான் எல்லாமே அங்கே மேனேஜ் பண்ணியிருந்தாங்க. அந்த கோயிலுடைய நம்ம ஊரில் அயர்லன்னு சொல்லுவாங்கள்ல, அதுவுமே அவங்க தான் இருந்தாங்க. அந்த செக்யூரிட்டி கார்டில் எல்லாமே முருகா 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 தான் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கார் மட்டும்தான் ட்ராவல் பண்ண முடியும். ஆப்போசிட்டில் வர கார் வந்தால் நம்ம எங்கேயும் சேஞ்ச் பண்ண முடியாது, அவ்வளோ இடம் மோசமாக இருந்தது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி செக்யூரிட்டிலாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. முதல்ல அங்கே இருக்க காரை வெளில வந்துட்ட பிறகு எங்களை உள்ளே விட்டாங்க. இதுக்கான தரிசனம் டைமும் இருக்குது. ஒரு டைமிங் தான், டைம் முடித்த உடனே நமக்கு வந்து சாப்பாடுமே அங்கே ஃப்ரீயாகவே போடுறாங்க. நாங்கள் சாப்பிட்டோம். இந்த ஸ்கந்தவேல் டெம்பிள் நம்ம ட்ராவல் பண்ணோன்னா 1 week பிஃபோராகவே நம்ம வந்து நான்வெஜ்லாம் சாப்பிடக்கூடாது, நம்ம ஃபாஸ்டிங் இருந்து தான் வரணும். இப்போ நீங்கள் பார்த்துருக்க டெம்பிள் துர்கை அம்மன், இது வந்து ஒரு சின்ன ஒரு குளத்தில் வச்சுருக்க மாதிரி வச்சுருக்காங்க. சுற்றியுமே பார்த்தீங்கன்னா லோட்டஸோட லீஃப்லாம் இருந்துச்சு. ஆனால் தண்ணி நல்லா தெரியுதுங்க, வெளியில் உடஞ்சி விழுந்தோன்னா அவ்வளோதான் போல். பயந்துக்கிட்டே நானும் என் ஃப்ரெண்டும் ட்ராவல் பண்ணோம். ஸ்கந்தவல் டெம்பிளில் பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் இருக்குங்க, அதனால் பயப்படாமல் வரலாம். பாபா டெம்பிள் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாச்சு ஒன்று பார்த்தோம், அதனுடைய நேம் தெரியலங்க. அதுக்கப்புறம் பைரவர் மாதிரியே இருந்துச்சு. உங்களுக்கு என்ன கார்டன் தெரிஞ்சால் சொல்லுங்கள். நாங்கள் பார்த்ததுக்கு பைரவர் மாதிரி தான் இருந்தால், ஆனால் பைரவருக்கு டாக் இருக்கும், இவருக்கு டாக் இல்லை, கவு இருந்தது. சரி, பார்த்துட்டு பைரவரை யாரோ ஒருத்தரை சாமி கும்பிட்டு வரலான்னு சொல்லி சாமி கும்பிட்டோம். அதுக்கப்புறம் பெருமாளை வந்து நாராயணர் வந்து நடுவில் வச்சுருந்தாங்க. தண்ணிக்கு நடுவில் சுற்றி நிறைய சாமி இருந்துச்சு. அங்கே நிறைய பேர் பே பண்ணி வழக்கு போட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஸ்வீட்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு சாமி கும்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 3 தலை நாகம் இருந்துச்சுங்க. அது வந்து மவுண்டெயின் பார்த்தா மாதிரி இருந்தது. இந்த ஒவ்வொரு சிலையுமே அந்த நாராயணரை சுற்றி நம்ம வர மாதிரி வச்சுருந்தாங்க. அனுமன் சிலை, ராமர் சிலை, சீதா சிலை, அதுக்கப்புறம் கருடாழ்வார் சிலை. சிவனுக்கு வந்து முக்கியமாக சொல்லுவாங்க, சிவனுக்கு வந்து தலையில் வந்து அந்த தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த சவுண்டு, நல்லா இருந்துச்சுங்க. இந்த இடத்துக்கு போனோன்னே ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்தது. நல்லா அந்த சில் காற்றுக்கும் அந்த இடத்துக்கும் அந்த குருவி கத்துற சவுண்டுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது, பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த இடம். நம்ம ஊரில் சாமியை வேண்டிக்கிட்டு நம்ம வந்து குழந்தை பிறக்கணும், அதுக்கப்புறம் சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும்னு ஒரு துணியில் ப்ரே பண்ணி கட்டுவோம்லங்க, அந்த மாதிரியும் கட்டி வச்சுருந்தாங்க. எல்லாமே எங்களுக்கு இந்த நாட்டிலையும் வீட்டெலாம் ஃபாலோ பண்ணுறாங்களா, எங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருந்தது, மிராக்கலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பசங்க நல்லா விளையாடிட்டே இருந்தாங்க அந்த இடத்துல. உங்களுக்கு எந்தெந்த டெம்பிளுக்கு எந்த பக்கம் போகணும்னு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் மேலே காளி கோயில் பார்க்கறதுக்காக ரொம்ப மேலேங்க இந்த மாதிரி தான் இருந்தது, என்னால் ஏறவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். அப்புறம் நிறைய மான் இருந்துச்சு எல்லோரும். கோயிலை ஓப்பன் பண்ணுறதுக்கு 2 hours ஆகும் சொல்லிட்டாங்க. இவங்க மேலே இருந்து கீழே இறங்கணும் இல்லைங்க, ரொம்ப கஷ்டம். காரில் காளியோட ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருப்பேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.